தமிழ்நாட்டோட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சிம்புவுடைய சமீபத்திய அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதா சமூக வலைதளங்கள ஒரு நியூஸ் வைரலா பரவிட்டு இருக்கு. ரீசெண்டா சிம்பு வெளியிட்டு இருந்த ஒரு வீடியோல பால் பாக்கெட்ல கொண்டு வந்து ஊத்தாதீங்க, அண்டாவில ஊத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு சிம்பு மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லனா வழக்கை எதிர்கொள்றதுக்கு அவர் ரெடியா இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டோட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் சமூக வலைதளங்கள பரவிட்டு இருக்கு. முன்னதா வந்தா ராஜாவா தான் வருவேன் பட ரிலீஸ் அப்போ எனக்காக இந்த விஷயங்களை ரசிகர்கள் செய்யணும் அப்படின்னு நடிகர் சிம்பு அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அன்பு கட்டளை விடுத்திருந்தாரு. சில நாட்களுக்கு முன்னாடி வந்தா ராஜாவா தான் வருவேன் பட ரிலீஸ் அப்போ அதிகமா பணம் தந்தோ பிளாக்ல டிக்கெட் வாங்கியோ படம் பார்க்க வேண்டாம், தியேட்டர்ல என்ன கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதை செலுத்தியே பார்த்தா போதும், பேனர் பிளக்ஸ் செலவுகளை தவிர்த்து உங்க அப்பா அம்மாவுக்கு புது துணி எடுத்து கொடுத்து அன்பை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சிம்பு சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் பல பேர்கிட்ட இந்த வீடியோ நல்ல வரவேற்பை வாங்கிச்சு, ஆனா இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல சிம்புவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களா இல்ல விளம்பரத்துக்காக தான் இப்படி அவர் பண்றாரா அப்படின்னு கருத்துக்களும் எழுந்தது. இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி திரும்பவும் ஒரு வீடியோவை சிம்பு காலையில வெளியிட்டு இருந்தாரு. அதுல தியேட்டர்ல போய் படம் பார்க்கும் போது டிக்கெட்டுக்காக அதிக பணம் கொடுத்து பார்க்க வேண்டாம், அன்ப காட்டுற விதமா பிளக்ஸ் கட் அவுட் பாலபிஷேகம் வைக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா உங்க அப்பாவுக்கு சட்டை அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தா சந்தோஷப்படுவேன்னு நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிருந்தேன். இவனுக்கெல்லாம் ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் இருக்காங்க, இவனுக்கெல்லாம் யார் இப்படி பண்ண போறா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு தப்பு செஞ்சா திருத்திக்கணும் இல்லங்க, நமக்கே ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் இருக்காங்க, அவங்களால என்ன நடக்க போகுது, அதனால அந்த ரெண்டு மூணு பேருக்கு என்னோட அன்பு கட்டளை என்ன அப்படின்னா வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்கு இது வரைக்கும் நீங்க வெக்காத அளவுக்கு பேனர் வைங்க, பால் அபிஷேகத்துக்கு பால் பாக்கெட்ல எல்லாம் ஊத்தாதீங்க அண்டாவில ஊத்துங்க, எனக்கு தான் யாருமே இல்லையே, நானும் பெரியாள் இல்லையே, இதெல்லாம் தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கோபத்தோட பேசிருக்காரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. மேலும் இதே மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க.